சுடரே ஆனந்த நிறைவே அருளங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேருளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதரிகளை சகோதரர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 25வது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சிந்தித்தது போன்று சீடத்துவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தன்மை என்ன என்பதை பற்றி இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சொல்லுகிறார். இந்த இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி ஏழைகளின் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி மகிழ்ச்சியின் நற்செய்தி, எளியவர்களின் நற்செய்தி. அந்த எளியவர்களின் நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்போமா? லூக்கா நற்செய்தி பிரிவு 16 இறை சுற்றொடர்கள் 13 வரை. லூக்கா நற்செய்தி பிரிவு 16 இறை சுற்றொடர்கள் தொடக்கத்திலிருந்து 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக அவர் அழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதுவும் கடன் சீட்டு உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க மதிப்புள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர்கள் பெரியவற்றில் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றில் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்கள்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவனுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனில் ஒருவரை வெறுத்து மற்றவர் அன்பு கொள்ளுவார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டினுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையில் அருமையான சிந்தனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சமூக நீதியை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது.
இருப்பினும் அது நம்முடைய ஆளுமைகளை அலசி பார்க்க வேண்டும் என்றும் அழைப்பை விடுக்கிறோம். முதல் வாசகமானது என்று ஆமோஸ் இறைவாக்கினுடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் நீதியின் இறைவாக்கினர், நியாயத்தின் இறைவாக்கினர். அப்படிப்பட்ட ஆமோஸ் சொல்லக்கூடியது, வறியவர்கள், ஏழைகள், எளியவர்கள், வக்கற்றவர்கள், வாய்ப்பற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றி சுரண்டி நிறைய பணத்தை உருவாக்குதல் அநீதியான செயல் என்பதை ஒரே அடியாக சொல்லுகிறார். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒழுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள். ரொம்ப அருமையான வெளிப்படையான ஒரு செய்தியாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்கிறார். சீடத்துவத்தினுடைய தன்மைகளில் மிக முக்கியமான ஒன்று, சீடர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை விட, எவ்வளவெல்லாம் பணிகளை அதிகமாக செய்கிறார்கள் என்பதை விட, அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுக்குள்ளே சீடத்துவத்தை புரிந்து கொள்கிறார்கள். பீயிங் ஏ டிசைபிள் அவருடைய தன்மை, ஆளுகின்ற தன்மை, ஆளும் தன்மை, பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடியது, ஆளும் தன்மை, நமக்குள்ளே நாம் கொண்டிருக்கின்ற பண்புகள், இந்த பண்புகளில் ஒன்று நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அடிப்படையில் முன்மதி உள்ள சீடர்களாய், அதைத்தான் தலைப்பாக எடுத்திருக்கிறோம், மைய சிந்தனையாக எடுத்திருக்கிறோம், முன்மதி உள்ள சீடர்களாய். ஏற்கனவே பல தலைப்புகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம், சீடத்துவத்தினுடைய மேன்மை என்ன, உண்மை என்ன, அது விடுக்கின்ற சவால் என்ன, அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கடந்த நாட்களில் நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று அது சீடத்துவத்தினுடைய தன்மைகள், உள்ளார்ந்த தன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அதைத்தான் நாமும் சிறைவாக்குன்னு சொல்கிறார். சமூகத்தினுடைய பார்வையில், சமூக சூழ்நிலையில் வறியவர்களை எளியவர்களை ஒடுக்குகின்ற தன்மை அல்ல, நீதியோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொள்கின்ற தன்மை. உணவு விற்றலிலே இடைக்கல்லை வைத்து கொண்டு ஏமாற்றுகின்ற தன்மை அல்ல. மாறாக உணவு என்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஒன்று. அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். எனவே ஒருவன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான், செல்வந்தனுடைய வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். வீட்டு பொறுப்பு என்று சொல்கிற ஒரு நிலபுலன்கள், அங்கே வருகின்ற அறுவடை பொருட்கள், அந்த அறுவடை பொருட்களை எல்லாம் சேமித்து வைக்க வேண்டும், பஞ்சகாலத்திலே உதவி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது. அது அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அதை விரயம் செய்யக்கூடாது. பயனற்ற விதத்தில் அதை கொடுக்கக்கூடாது, பயனுள்ள விதத்திலே கொடுக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையை தான் நாம் கேட்கின்றோம். விரயம் செய்ததாக அவனிடத்திலே குற்றச்சாட்டு வருகிறார். அவன் விரயம் செய்ததாக, அதாவது தவறான வழிகளிலே அதை பயன்படுத்தியதாக, முறையான விதத்தில் அதை பயன்படுத்தவில்லை, முறையாக திட்டமிடவில்லை, முறையற்ற விதத்திலே திட்டமிட்டிருக்கின்றான், முறையற்ற விதத்திலே கொடுத்திருக்கின்றான், அதன் வழியாக அநீதியை செய்கின்றான். அவன் முன்மதியோடு அந்த இடத்திலே செயல்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இரண்டாவது கட்டத்திலே, பின்பகுதியிலே, இந்த இறை வார்த்தையின் இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, இந்த மனிதன் என்ன செய்கின்றான், கடன்பட்டவர்களை எல்லாம் அழைக்கின்றான், அழைத்து 100 மூடை கோதுமை என்றால் 80 மூடை என்று எழுதுகின்றன, அதில் 20 மூடைகளை வெட்டி விடுகின்றான், எண்ணெய் கடன்பட்டவர்கள் வெட்டி விடுகின்றான். ஆக இதெல்லாம் அந்த ஊழல் செய்வதனுடைய தன்மையாக இருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு வேறு வழி இல்லை, பிச்சை எடுக்க முடியவில்லை, மண் வெட்டி கொண்டு வேலை செய்ய முடியாது, உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்ய முடியும். கணக்கனாக இருந்தவன், மேற்பார்வையாளனாக இருந்தவன், எனவே அவனுடைய உடல் அதற்கென்று ஒத்துழைக்காது. எனவே அவன் அந்த இடத்திலே சர்வைவல் ஆக வேண்டும், அதிலே அவன் நிலைத்திருக்க வேண்டும், தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நிலைப்பாட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறான். உடனே ஆண்டவர் இயேசு அவனை பாராட்டுகின்றார். பரவாயில்லை, அவனுடைய தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர் சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை செய்கின்றார். ஆனால் இதில் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீதியை செய்வது, நேர்மையாக நடந்து கொள்வது, உண்மையாக நடந்து கொள்வது, முன்மதியோடு செயல்படுதல். முன்மதி என்று சொல்லக்கூடியது, அவனுக்கு அந்த விரயம் செய்தான் என்று சொல்லுகின்ற குறைபாடே வந்திருக்கக்கூடாது, குற்றச்சாட்டே வந்திருக்கக்கூடாது,
குற்றச்சாட்டு வந்த பிறகு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது ஒரு முன்மதியாக இருக்கலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டு வராமல் இருப்பது எப்படி இருப்பது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். உங்களுக்கு பொதுவான பொறுப்புகள், பொதுவான சொத்துக்களை உங்களுடைய பொறுப்பில் ஒப்படைக்கின்ற பொழுது நீங்கள் முன்மதியோடு செயல்பட்டு கொள்ள வேண்டும். முன்மடியோடு செயல்பட்டு நன்றாக திட்டமிட்டு அதை விரயம் செய்யாமல் தக்க காலத்தில் கொடுக்கின்ற தலைவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கின்ற முன்மதி என்பதை அருமையாக நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைய சமூகத்தை நாம் எட்டி பார்க்கின்ற பொழுது, இன்றைய சமூகத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மனித இனத்தினுடைய கையில் பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகம், இந்த பூமி பந்து உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய பொறுப்பிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கூட்டு பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டீம் ஒர்க், அது குழுவாக சமூக பொறுப்போடு எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனித குலத்தினுடைய கையில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே மனிதர்களை இதை ஆண்டு நடத்த வேண்டும், மனிதர்களை பயன்படுத்த வேண்டும், மனித இனத்திற்காக செய்ய வேண்டும், மனித குலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பல்வேறு காரியங்கள் அதற்குள்ளே அடங்கியிருக்கின்றன. இன்று மனித குலத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உலகத்தை பற்றி சிந்திக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அதனுடைய நலனை பற்றி சிந்திக்கின்றவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று விட்டு விடக்கூடாது, நல்லதாக அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய வளங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனித வளங்களாக இருக்கலாம், அறிவு வளமாக இருக்கலாம், மண் வளமாக இருக்கலாம், நீர் வளமாக இருக்கலாம், காற்று வளமாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், கனிம வளங்களாக இருக்கலாம், பல்வேறு வளங்களை நாம் பார்க்கின்றோம். மனித குலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வளங்களை பயன்படுத்தி மற்ற இனத்திற்கு மற்ற தலைமுறைக்கு நன்றாக விட்டு செல்வதை விடுத்துவிட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இவற்றை விரயம் செய்கின்ற மனிதர்களை மனித குலத்தையும் பார்க்கின்றோம். இப்போ கிரேட்டா தங்கன்பர்க் போன்ற குழந்தைகள் இந்த மனித குலத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய பூமியை பாதுகாக்க வேண்டும், காற்று மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், மனித குலத்தை பாதுகாக்க வேண்டும், பூமி வெப்பமடைவதிலிருந்து மனித குலத்தை பாதுகாக்க வேண்டும், பூமி அழிந்துவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய தன்மைகளை கிரேட்டா தங்கன்பர்க் போன்ற குழந்தைகள் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், பூமியானது வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது, எனவே பருவ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்வதில்லை, காற்று அடிக்க வேண்டிய நேரத்தில் காற்று இல்லை, சூரிய ஒளி வர வேண்டிய காலகட்டத்தில் சூரிய ஒளியை காண முடியவில்லை, பயிர்கள் விளைய வேண்டிய காலத்தில் விளையவில்லை. இவ்வாறாக பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த உலகத்தில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எச்சரிக்கின்றார்கள். மனித குலத்திற்கு தோன்றுகின்ற நோய்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இப்படியே மனித குலம் சென்று கொண்டே இருந்தால் அது அழிந்துவிடும் என்று எச்சரிக்கின்றார்கள். இதனுடைய மத்தியில் வியாபாரம் நோக்கு கொண்ட மனித குலம் என்ன நினைக்கின்றது? எல்லாவற்றையும் எடுத்து வியாபாரம் செய்துவிட வேண்டும், தண்ணீரை வியாபாரம் செய்ய வேண்டும், மண்ணை வியாபாரம் செய்ய வேண்டும், கல்லை பிடுங்கி வியாபாரம் செய்ய வேண்டும், மரத்தை வெட்டி வியாபாரம் செய்ய வேண்டும், காற்றை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும், கடலை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும், மனிதனுடைய அறிவை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டும், மனிதனுடைய அறிவையே வியாபாரம் செய்ய வேண்டும், ஏன் மனிதனே வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா காலம் வந்தது. கொரோனா காலத்திலே சாதாரண மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். பொருளாதார நெருக்கடியை சந்தித்தார்கள், சாப்பிடுவதற்கு ஒன்று இல்லாத சூழ்நிலையை சந்தித்தார்கள். ஆனால் நம்முடைய நாட்டிலே இருந்த பணக்காரர்கள் பலரும் பல மடங்கு பணக்காரர்களாக உயர்ந்தார்கள் என்று புள்ளிவரம் சொல்கிறது. அதானி அம்பானி போன்றவர்கள் எல்லாம் பல மடங்கு கோடிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அல்லவா நாம் சிந்திக்க வேண்டாமா?
மனித குலத்தை பாதுகாக்க வேண்டாமா? இயற்கையிலிருந்து வரக்கூடிய செல்வங்களை வைத்து கொண்டு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். என் நாட்டையே வியாபாரம் செய்கிறார்கள், நாட்டினுடைய சொத்துக்களை விற்கின்றார்கள். விரயம் செய்தால், எனவேதான் ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தை என்று சொல்லக்கூடியது விரயம் செய்தல். பயன்படுத்துதல் வேறு, தவறாக பயன்படுத்துதல் வேறு, ஆனால் விரயம் செய்தல், வேஸ்ட்டு பண்ணுதல், முறைகேடாக முறையற்ற சூழ்நிலையில் பயன்படுத்துதல் போன்ற பல்வேறு கருத்துக்களை அடக்கித்தான் ஆண்டவர் சொல்கிறார். விரயம் செய்ததாக கேள்விப்படுகிறேன், எனவே நீ பொறுப்பில் இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உலகத்திலே உருவாக்கப்படுகின்ற விளைவிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களில் 20% எலிகள் தின்பதாக சொல்லப்படுகிறது. 20% உணவு எலிகள் தின்று அழிக்கின்றன. இது உலகத்தினுடைய ஒரு பகுதியில் நடக்கக்கூடியது. இன்னொரு பகுதியில் மனிதனுக்கு உணவு இல்லை, மனிதன் பசியாக கிடக்கின்றான், மனிதனுக்கு தண்ணீர் இல்லை, மனிதன் தாகத்தோடு இருக்கின்றான், மனிதன் நீதியோடு இல்லை, மனிதன் சிறைக்குள் வாழ்கின்றான், சிறைப்படுத்தப்படுகின்றான், சித்திரவதை செய்யப்படுகின்றான், அநீதிக்கு உட்படுத்தப்படுகின்றான் என்று நாம் கேட்கின்றோம். ஆக ஆண்டவர் சொல்லக்கூடிய இறை வார்த்தை என்னவென்று சொன்னால், உலகத்தை பயன்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் தவறாக அல்ல. அதைத்தான் அருமையாக இந்த நற்செய்தியில் சொல்லுகிறது. இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? என்னால் உழைத்துவிட முடியாது, எனவே எப்படியாவது என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் சிந்திக்கின்றான், முன்மதியோடு செயல்படுகிறான். எனவே இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன. உலகத்தை, பூமியை பாதுகாக்க வேண்டும், அனல் மின் நிலையங்களை எல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை அழிக்கக்கூடாது, காற்று மாசுபடுதலை தடுக்க வேண்டும், தண்ணீர் மாசுபடுதலை தடுக்க வேண்டும், கடல் நீரிலிருந்து கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும், தரையை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், மண்ணிலே வளர்கின்ற மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காரியங்களை வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய இல்லங்களிலும் நாம் எவ்வாறு பொருட்களை பயன்படுத்துகிறோம், என்னென்ன பொருட்களை வாங்குகின்றோம், வாங்கி குவிக்கின்றோமா, நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே கிடக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று, நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரத்தை எதற்காக ஊக்கப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், பெரிய பெரிய முதலாளிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எப்படியாவது விற்க வேண்டும், எப்படியாவது விற்க வேண்டும் என்பதற்காக மக்களுடைய தலையிலே வைத்து கட்டிவிடுகின்றார்கள். இவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ, தேவைக்கு ஏற்றோ தேவைக்கு இல்லாமலோ பொருட்களை வாங்கி குவிப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த உலகமே ஒரு குப்பை மேடாக மாறக்கூடியதை பார்க்கிறோம். பிளாஸ்டிக் மலைகளை பார்க்கின்றோம், கடல்களிலே பிளாஸ்டிக் கொண்டு கொட்டுவதை பார்க்கிறோம், நதிகளெல்லாம் அசுத்தமாவதை பார்க்கிறோம், சுத்தமான குடிநீர் இருப்பதில்லை. இந்த அசுத்தங்கள் எல்லாம் தண்ணீர் வழியாக, காற்று வழியாக, உணவு வழியாக மனிதனுடைய உடலுக்குள் செல்கிறது. உடலுக்குள் செல்கின்ற பொழுது அவன் தன்னுடைய உயிரை இழக்க வேண்டியிருக்கிறார். எனவே இந்த மனிதன் ஆன்மீக பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். வியாபாரம் நேர்மையான ஒன்றாக இருக்கிறதா, நேர்மையற்ற ஒன்றாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கோவிட் காலத்திலும் இந்த வியாபாரிகள் நிறைய தீமைகளை, அநீதிகளை, அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள் பார்க்கின்றோம். உணவுப் பொருட்களை எல்லாம் பதுக்கி வைத்து விடுதல், பதுக்கி வைத்து விட்டு பல மடங்கு அதிகமான விலைக்கு விற்று பணத்தை சம்பாதித்தல். ஆனால் அதே நேரத்தில் கோவிட் காலத்தில் தங்களுடைய பணத்தை எல்லாம் இழந்து பணிவிடை செய்த மனிதர்களையும் பார்க்கின்றோம். எனவே அந்த அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் விடுக்கின்ற இந்த செய்திக்கு நாம் செவி மடுப்போம் என்று, முன்மதியுடையவர்களாக நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுதல், உயிரை பாதுகாத்து கொள்ளுதல், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுதல், நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காக பொறுப்பான விஷயங்களில் எல்லாவற்றிலும் நாம் நம்மை ஈடுபடுத்துதல் மிக மிக முக்கியமான ஒன்று, மிக மிக முக்கியமான. பொது பொருட்கள் தானே, பொதுவான சொத்துக்கள் தானே என்று சொல்லிக்கொண்டு நாம் பொறுப்பற்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அதிகாரத்தை, பொருட்களை, பதவிகளை நாம் விரயம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்ற வார்த்தைகளிலே இன்று நிச்சயமாக சொல்லத்தான் இருக்கிறார். திருத்தந்தை இதைத்தான் பல்வேறு வடிவங்களிலே உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து பார்க்கின்றார்.
பல்வேறு வடிவங்களில் சொல்லிக் கொடுக்கின்ற அன்பு செய்ய வேண்டும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரையும் மன்னிக்க வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அருமையான சிந்தனைகளை எல்லாம் ஏற்று முன்மதி உடையவர்களாக இந்த சமுதாயத்தினுடைய வருங்காலத்தை நினைத்து சிந்திக்கின்ற மதியுடையவர்களாக, அறிவு உடையவர்களாக, புத்தி உடையவர்களாக வாழ்வதற்கான வரத்தை இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போம், ஜபிப்போமாக. எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக, பொழுதுக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளை நிராசுவதையும், எல்லோருக்கும் மதியை கொடுத்திருக்கிறீர், முன்மதியை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிரியத்திலும் நாங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்காக, குடும்பங்களுடைய வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, நாட்டிற்காக, உலகத்திற்காக நாம் சிந்திக்கவும் முன்மதியோடு எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டிய ஆற்றையும் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்.